நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் மிதிலா விலாஸ், அத்தியாயம் 11. முத்துலக்ஷ்மி அம்மாள் இத்தகையதொரு மனவேதனையை இதற்கு முன் பல தடவைகள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறாள். எல்லையற்ற துயரமும் கஷ்டங்களும் அவளுக்கு புதிய அனுபவங்கள் இல்லையெனினும், அன்று இரவு அவள் உள்ளத்திலே குமரிக்கொண்டிருந்த வேதனை அவளால் தாங்கக்கூடாததாக இருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு கல்கத்தா சென்றிருந்த கோபாலன் முந்தைய நாள் காலையில்தான் ஊருக்கு திரும்பி வந்திருந்தான். உத்தியோக விஷயமாக சங்கதிகளை நேரிலே அறிந்து வர சென்றிருந்த அவன் திரும்பி வந்தபொழுது சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருந்தான். கோபாலன் மீது அன்பும் அபிமானமும் கொண்டிருந்த குப்தா கம்பெனியின் முதலாளி மோகன்தாஸ் சோளிங்கபுரத்தில் தாம் ஆரம்பிக்கவிருக்கும் பென்சில் கம்பெனியின் கட்டட வேலை பொறுப்பு முழுவதையும் அவன் கையில் கொடுத்திருந்தார். அன்று காலை முற்றத்து இளம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த அப்பளங்களை பொறுக்கி சேகரித்து கொண்டிருந்தாள் முத்துலக்ஷ்மி அம்மாள். முற்றத்து குரட்டின் மீது வந்து உட்கார்ந்து கொண்ட கோபாலன், அம்மா, இனிமேல் நீ இந்த வேலையெல்லாம் கட்டோடு விட்டுவிட வேண்டும். தள்ளாத வயதில் இதுவரை நீ உன்னை சிரமப்படுத்தி கொண்டது போதும் என்றான் கண்டிப்பாக. உன் மனதிற்கு இஷ்டமில்லாத இந்த வேலை எனக்கு மட்டும் எதற்கப்பா, விட்டு விடுகிறேன். சீக்கிரத்தில் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல்களை சரிபார்த்து கடையை மூட 1 மாதம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடு. பிறகு இந்த வேலைக்கு 1 ஸ்நானத்தை போட்டுவிட்டு சோளிங்கபுரத்துக்கு கிளம்பி விடுகிறேன் என்று சிரித்தாள் தாயார் எல்லையற்றதொரு ஆனந்தத்துடன். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல்தான் எங்கள் வேலை துவங்க வேண்டும் என்றும், அதுவரை நான் இங்கே ஓய்வு எடுத்து கொள்ளலாம் என்றும் என் முதலாளி அனுமதி தந்திருக்கிறார். அதற்குள் உனது காரியங்களையும் முடித்து கொண்டு விடு, புறப்பட்டு விடுவோம் என்றான் பிள்ளை. சரியப்பா, உன் இஷ்டப்படியே தயாராகி விடுகிறேன் என்றாள் தாயார் சந்தோஷத்துடன். அதுவரை கூடத்து பெஞ்ச் மீது பத்திரிகையை படித்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்த கிழவர் சுவாமிநாத ஐயர் பத்திரிகையை மடித்து கீழே வைத்துவிட்டு பேரன் பக்கம் திரும்பினார். உன் தாயார் தள்ளாத வயதில் ஓய்வாக சௌக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நீ இன்னொரு காரியமும் செய்தாக வேண்டும், தெரியுமா என்றார் பரிகாசமாக. கிழவர் கூற வந்ததை ஊகித்து கொண்ட கோபாலன் தனக்குள்ளே புன்னகை செய்து கொண்டு சம்பாஷணை வேறு திக்கில் திருப்ப நினைத்து, அம்மா, இதற்குள் வெயில் எத்தனை கடுமையாக அடிக்க ஆரம்பித்து விட்டது பார்த்தாயா என்றான். ஆனால் அந்த பொல்லாத கிழவனார் அவனை லேசில் அத்துடன் விட்டுவிடவில்லை. ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடு. குடும்பத்தையும் உன்னையும் கவனித்து கொள்ள வீட்டிற்கு ஒரு நாட்டு பெண் வந்தாளானால் உன் அம்மாவுக்கு பூரண ஓய்வு கிடைக்கும். வயதான காலத்தில் ஒரு கோயில் குளத்திற்கு சென்று கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கொள்வாள். பேரன் பெஞ்சாதி கையினால் சமைத்ததை சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக பத்திரிகையை படித்து கொண்டு நானும் கடைசி காலத்தை ஆனந்தமாக கழிப்பேன் என்றார் பாதி பரிகாசமும் பாதி உண்மையும் கலந்த குரலில். ஆமாம் கோபு, தாத்தா சொல்கிறபடி உனக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடந்துவிட்டால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்றாள் முத்துலக்ஷ்மி அம்மாள். கோபாலன் முகத்திலே பொங்கி நின்ற பிரகாசம் கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சற்று குறைந்து விட்டதை போன்று ஒரு பிரம்மை அவளுக்கு ஏற்பட்டது. அதற்கென்ன அவசரம் இப்போ, நாம் சோளிங்கபுரம் போய் சேர்ந்த பிறகு யோசிக்கலாம் என்று பதிலளித்த கோபாலன் அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்றான். முத்துலக்ஷ்மி அம்மாள் அன்று முழுவதும் பலவித மனக்கோட்டைகள் கட்டுவதிலேயே பொழுதை செலவிட்டாள். சோளிங்கபுரத்துக்கு சென்ற பிறகு மைந்தனின் பிற்காலத்தை பற்றி என்ன விதமான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவளது உள்ளம் கணக்கிட்டு கொண்டிருந்தது. மறுநாள் காலை அவசரமாக வெளியே சென்ற கோபாலன் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. சாப்பிடக்கூட வராது இந்த பையன் எங்கே சென்றிருப்பான் என்று யோசனை செய்து கொண்டு கூடத்த தரை மீது உட்கார்ந்திருந்த முத்துலக்ஷ்மி அம்மாள் வாயிற்கதவை யாரோ இடிக்கும் சப்தம் கேட்டு ஓடி சென்று திறந்தாள். என்ன கோப்பு, இவ்வளவு நாழி ஆகிவிட்டதே, சாப்பிட வர வேண்டும் என்கிற யோசனை கூட இல்லாமல் வெயிலில் என்று மேலே ஏதோ கேட்க வந்தவள் மைந்தனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவுடன் நெஞ்சம் துணுக்குற்று நின்று விட்டாள். எல்லையற்றதொரு துயரம் அவனது முகத்திலே பிரதிபலித்து கொண்டிருந்தது. என்னப்பா கோப்பு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று திடுக்கிட்டு வினவினாள். குதூகலமாக வெளியே சென்ற தன் மைந்தனுக்கு என்ன விபரீதம் நேர்ந்ததனால் இப்படி முகம் சோர்ந்து போய்விட்டான் என்ற கவலை அவளது உள்ளத்தை கலக்கியது. ஒன்றுமில்லையம்மா என்று விரக்தியாக பதிலளித்த கோபாலன் முற்றத்திற்கு சென்று கால்களை தண்ணீரில் கழுவிக்கொண்டான். பிறகு மேலே எதுவும் பேசாது கூடத்தாரைக்குள் சென்று பெஞ்சின் மீது துண்டை விரித்து கொண்டு படுத்து விட்டான். மகனிடம் திடீரென்று ஏற்பட்ட இந்த மாறுதல் முத்துலக்ஷ்மி அம்மாளின் மனத்திலே பல்வேறு வேதனைகளை உண்டாக்கின. வெயிலில் நடந்து சென்றதனால் உடம்புக்கு ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு விட்டதா, வெளியே நண்பனை பார்க்க சென்ற இடத்தில் மனத்திற்கு கஷ்டம் கொடுக்கும் சம்பவம் ஏதேனும் நடந்ததா,
வரப்போகும் உத்தியோகத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதா என பலவாறு தனக்குள்ளே எண்ணி அயர்ந்து போன அவள் மெல்ல கூடத்தரைக்குள் வந்து, தாத்தா கூட வீட்டில் இல்லை கோபு, வெளியே போயிருக்கிறார், உனக்கு உடம்புக்கு என்னப்பா, என்னிடம் சொல்லு, என் மனத்தை என்னவோ செய்கிறது என்றாள் தழுத்தழுத்த குரலில். எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை அம்மா என்று பதிலளித்தான் கோபாலன். வெயிலில் வந்த களைப்பாக இருக்கும், நாழி ஆயிற்று, சாப்பிடவாப்பா என்றாள் தாயார் விடாமல். அம்மா என்னை தொந்தரவு செய்யாதே, எனக்கு இப்பொழுது சாப்பாடு வேண்டாம் என்று பதிலளித்த கோபாலன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். முத்துலக்ஷ்மி அம்மாளுக்கு அதற்கு மேல் மைந்தனுடன் விவாதம் செய்ய மனம் ஒப்பவில்லை. அது என்ன இது என்ன என்று மேலே கிளறி கொண்டு பிறரை துன்புறுத்தும் சுபாவம் அவளிடம் கிடையாது. ஆகவே தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக இருந்தாள். பகல் முழுவதும் பட்டினியாகவே இருந்த கோபாலன் அந்தி மங்கும் சமயம் எங்கேயோ வெளியே செல்ல வேண்டும் என்று தாயாரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டான். அவன் வெளியே சென்ற பின்புதான் கிழவர் சுவாமிநாத ஐயர் அன்று வீட்டிற்கு திரும்பி வந்தார். எங்கே கோபு என்று விசாரித்த கிழவரிடம் முத்துலக்ஷ்மி அம்மாள் அதிகம் ஒன்றும் கூறிவிடவில்லை. வெளியில் போயிருக்கிறான் என்று சுருக்கமாக பதிலளித்தாள். அன்றிரவு பெயருக்காக அவன் சாப்பிட உட்கார்ந்து வேண்டா வெறுப்பாக அவன் போஜனத்தை அவசரமாக முடித்து கொள்வதை முத்துலக்ஷ்மி அம்மாள் கவனிக்க தவறவில்லை. முதல் நாள் முழுவதும் குதூகலத்தில் மூழ்கியிருந்த அவனுக்கு திடீரென இத்தகைய மனச்சோர்வு ஏற்பட்டதன் காரணம் என்ன என்று சிந்தித்து கொண்டே படுத்திருந்த அவளுக்கு இரவு தூக்கமே வரவில்லை. இரவு மணி என்ன ஆயிற்று என்று அவளால் நிச்சயிக்க முடியவில்லை. எனினும் வெகுநேரம் ஆகியிருக்க வேண்டும் என்று மட்டும் அவளால் யூகிக்க முடிந்தது. கூடத்து கயிற்றுக்கட்டிலின் மீது படுத்திருந்த கிழவர் கூட அன்று அதிகம் புரளாது அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். சஞ்சலத்தில் தவிக்கும் அவளது உள்ளத்தை போன்று கூடத்து அலமாரியிலிருந்து கடிகாரம் டிக் டிக் என்று ஒலித்து கொண்டிருந்ததை தவிர எங்கும் ஒரே நிசப்தம். அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு அடிக்கொரு தடவை வாய்ப்புறத்து அறையிலிருந்து கடிதங்களை புரட்டும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோபாலன் இன்னும் தூங்கவில்லை. தூங்காது என்ன செய்கிறான்? காலையிலிருந்து அவனுக்கு என்ன வந்துவிட்டது என்று தனக்குள்ளேயே எண்ணி குழம்பிய முத்துலக்ஷ்மி அம்மாளால் அதற்கு மேல் பேசாதிருக்க மனம் ஒப்பவில்லை. சந்தடி செய்யாது எழுந்து வாயிற்புறத்து அறையின் பக்கம் சென்றாள். மேஜை மீது வைத்திருந்த ஹரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் தலையை குனிந்து கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த கோபாலன் தீவிரமாக சிந்தனையுடன் ஏதோ கடிதம் ஒன்றை வேகமாக எழுதி கொண்டிருந்தான். கோபு என்று மெல்லிய குரல் அவனை சிறிது திடுக்கிட செய்தது. என்னப்பா செய்கிறே, தூங்காது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்து நின்றாள். ஒன்றுமில்லை அம்மா என்று கூறிய கோபாலன் அதுவரை எழுதி கொண்டிருந்த காகிதத்தை கையில் எடுத்து சுக்கல் சுக்கலாக கிழித்து வெறுப்புடன் கீழே எறிந்தான். கோபு என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கிறாய், எனக்கு சொல்லக்கூடாதா என்று கெஞ்சாத குறையாக கேட்டாள் முத்துலக்ஷ்மி அம்மாள். ஏதாவது இருந்தால்தானே சொல்வதற்காமா, நீ என்னத்திற்கு வீணாக மனக்கவலைப்படுகிறாய், ஒன்றுமில்லை, என்னை வற்புறுத்தி ஒன்றும் கேட்காதே என்று கண்டிப்பாக பதிலளித்த கோபாலன் நிமிர்ந்து தாயாரை பார்த்தான். அவனது முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் கவனித்த முத்துலக்ஷ்மி அம்மாள் மீண்டும் ஒரு முறை திடுக்கிட்டு போனாள். எல்லையில்லாத சோகமும் துயரமும் துக்கமும் நிரம்பி நின்ற அந்த முகபாவத்தை கோபாலனிடம் இதற்கு முன்பு ஒரே ஒரு தடவைதான் பார்த்திருந்தாள். அன்று பர்மாவில் தங்களுக்கு சொந்தமாயிருந்த சகல சௌபாகியங்களையும் துறந்து கால்நடையாக தாய்நாட்டை அடைய வேண்டும் என்று அந்த துர்பாகியம் நேர்ந்த பொழுது கூட கோபாலனின் நெஞ்சுரம் குறையவில்லை. வழியிலே ஏற்பட்ட பல இன்னல்களையும் தைரியத்துடன் சமாளித்து கொண்டு மற்றவர்களுக்கு தைரியம் கூறிக்கொண்டுதான் இருந்தான். நடுவழியில் தந்தை இறந்து போன பொழுது கூட அவன் மனம் தளர்ந்து விடவில்லை. துக்கப்படாதே அம்மா, கடவுள் நம்மை கடுமையாக சோதிக்கிறார் என்றே தாயை தேற்றி கொண்டு வந்தான். தாய்நாட்டை அடைய சில மைல்கள் தூரத்திலேயே சமீபத்தில் வந்துவிட்ட ஆனந்தம் தாழாது நோயுற்றிருந்த அவன் அருமை சகோதரி பார்வதி தாய்நாட்டின் மண்ணை மிதிக்காது மரணமடைந்து விட்டாள். நோயுற்று உடலை சுமந்து கொண்டு பொறுமையாக அவர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்த பார்வதி அடிக்கடி வழிநடுகிலும், அண்ணா இறந்து போவதைக் கண்டு நான் பயப்படவில்லை, வழிநெடுக துயரத்தையும் மரணத்தையும் கண்டு என் மனம் கல்லாகிவிட்டது, ஆனால் தாய்நாட்டின் மண்ணின் மீது எனக்கு மரணம் சம்பவித்தால் சந்தோஷமாக இருக்கும், பிறந்ததிலிருந்து இதுவரை நான் தாய்நாட்டை கண்ணால் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது, என்றாலும் எனக்கென்னவோ அதன் மீது அத்தனை பாசம் அண்ணா,
என்று சொல்லி கொண்டிருந்தாள். தாய்க்கும் மற்றவர்களுக்கும் தைரியம் கூறி வந்த கோபாலன் சகோதரியின் ஈம கடன்கள் முடியும் வரை தனது துயரத்தை அடக்கி கொண்டிருந்தான். பிற தேசத்து மண்ணிலே அவளை மீளா நித்திரை புரியவிட்டு தாய்நாட்டை நோக்கி திரும்பி புறப்பட்ட அவன் முடிவில் துக்கம் தாழாது தலையை கையில் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். உயிருக்கு உயிராக நேசித்த சகோதரி பார்வதியின் அந்த சிறு விருப்பம் கூட நிவர்த்தியாகாது சதி செய்த விதியை எண்ணி தாங்குனா துயரத்தில் ஆழ்ந்து விட்டான். அப்பா கோபு, மனம் தளராதே, எழுந்திரி என்று தன் துயரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தேறுதல் கூறிய முத்துலட்சுமி அம்மாள் கோபாலன் முகத்திலே குடிக்கொண்டிருந்த அந்த எல்லையற்ற துயரத்தின் சாயலை மீண்டும் அன்றிரவு அவன் முகத்தில் கண்டாள். சொத்துக்களை இழந்து, சுகங்களை துறந்து, தந்தையை இழந்து, அனாதையாகி, நிர்கதியாக அந்த நிலையில் உள்ளத்திலே குமரி நின்ற அந்த துன்பத்தின் சிகரம் எத்தனை வருடங்களுக்கு பின்பு மீண்டும் எப்படி, எதற்காக தோன்றுகிறது? கோபாலனின் மனத்தை அப்படி பலமாக வாட்டும் அந்த கஷ்டம் அத்தனை பயங்கரமானதா என்ன என எண்ணி திகிலடைந்த முத்துலட்சுமி அம்மாள் கூடத்து தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். பட்ட துயரமெல்லாம் ஒன்றன் பின்பு ஒன்றாக அவள் மனக்கண் முன் தோன்றி மறைந்தன. கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. இனியாவது சுகமாக காலங்கடத்தலாம் என்று முதல் நாள் எண்ணி உள்ளம் பூரித்த அவளை கோபாலனின் விபரீத மன சோகம் தீராத மனவேதனையில் ஆழ்த்திவிட்டது. கடவுளே, மீண்டும் என்ன சோதனை இது என தனக்குள் பிரார்த்தித்த முத்துலட்சுமி அம்மாள் கண்களில் பொங்கிய கண்ணீரை மெல்ல துடைத்து கொண்டாள். அன்று இரவு போஜனத்திற்கு பின்பு எல்லோரும் மாடி முன் ஹாலில் உட்கார்ந்திருந்தனர். பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்த அந்த மிதிலா விலாஸ் திடீரென ஒரே அடியாக சூன்யமாகிவிட்டதை போன்றதொரு பிரம்மையில் கிரிஜா மூழ்கியிருந்தாள். ஆதலால் அவளால் வழக்கம் போல் கலகலப்பாக யாருடனும் பேச முடியவில்லை. இன்று காலையில் மானிரமாக ஒரு பையன் உன்னுடன் ஹாலில் பேசி கொண்டிருந்தானே, அவன் தான் அமெரிக்காவில் சந்தித்த அந்த சிநேகிதனா என்று கேட்டாள் தர்மாம்பாள் ஈஸ்வரனிடம். ஆமாம் அம்மா, அவன்தான் என்றான் பிள்ளை ரத்தின சுருக்கமாக. ஆமாம், அவனுக்கு இங்கே என்ன வேலை, எதற்காக உன்னை இப்படி வந்து தொங்குகிறான் என்று எரிச்சலோடு கேட்டாள் தர்மாம்பாள். அப்பளம் விற்கும் ஏழை ஸ்திரீ ஒத்தியின் பிள்ளை தன் பிள்ளைக்கு சமதையாக சீமை படிப்பு படித்து பட்டம் வாங்குவதா, என்ன அநியாயம் என்று அவளது உள்ளம் ஆத்திரப்பட்டது. என்னை வந்து ஒன்றும் அவன் தொங்கிக் கொண்டு அலையவில்லை, என்னை பார்த்துவிட்டு போக வந்திருந்தான் என்று பிள்ளை சுட சுட பதிலளித்தான். எல்லோர் முன்னிலையிலும் தாயார் தன் சிநேகிதனை பற்றி குறையாக பேசுவது அவனுக்கு பொறுக்க முடியாத அவமானமாக இருந்தது. மித்திலா வில்லாச கம்பெனியில் தனக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்குமோன்னு உன்னை பார்க்க வந்திருப்பான். எவன் காலிலோ விழுந்து அந்தஸ்தை கூட யோசிக்காம படித்துவிட்டால் மட்டும் போதுமா, அதற்கு தகுந்த உத்தியோகமும் வேண்டாமா? ஈஸ்வரன் நம்ப சிநேகிதனாச்சே, கட்டாயம் ஒரு உத்தியோகம் தன் கம்பெனியிலேயே வாங்கி தருவான் என்பது அவன் யோசனை போலிருக்கு. பையன் கெட்டிக்காரன் தான் என்று மூச்சு விடாத ஆத்திரத்துடன் பேசினாள் தர்மாம்பாள். கோபாலனை நேரிலே பார்க்கும் முன்பே அவன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தி பார்த்தவுடன் பன்மடங்காக பெருகி போயிருந்தது. என்னம்மா நீ பாட்டிலே அர்த்தமில்லாமல் பேசி கொண்டு போகின்றாய், அவன் என் சிநேகிதன் என்பது உண்மைதான், ஆனால் என்னிடம் அதற்காக அவன் எதையும் எதிர்பார்த்து கொண்டு வரவில்லை என்று கோபத்துடன் பதிலளித்தான் மகன். உத்தியோகம் வேண்டும் என்று யாசிக்கிறதில் கௌரவத்தை வேறு பாராட்டுகிறானா? பேஷ், தானே வாய் திறந்து கேட்கக்கூடாது, எல்லாம் சிநேகிதனே பார்த்து செய்து வைக்கணும்னு என்று அசட்டு யோசனை கூட இருக்காக்கும். இதற்குத்தான் ஏழை குறும்பு என்பார்கள் என்று படபடத்தாள் தர்மாம்பாள். அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க ஈஸ்வரனுக்கு பொறுமை இருக்கவில்லை. போரும்மா, விவரம் முழுவதும் சொல்கிறதுக்குள் ஏன் இப்படி தவறாக பேசிக்கொண்டே போகிறாய்? அவன் என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அவனுக்கு வேறு ஒரு கம்பெனியில் நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது, அதை சொல்லிவிட்டு போகவே இன்று காலை இங்கு வந்தான் என்று கூறி கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு சென்றான். சிறிது நேரம் சென்றதும் ஈஸ்வரன் தனது அறையை நோக்கி சென்றவன் ஹாலில் தன்னந்தனியாக கிரிஜா மட்டும் சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அங்கே சென்றான். இன்று நான் என் தாயாரிடம் அத்தனை கோபத்துடன் பேசியது உனக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்தது அல்லவா? எனக்கு ஓரிரண்டு சமயங்களில் தாங்க முடியாத கோபம் வருவது சகஜம் என்று மெல்ல சிரித்த ஈஸ்வரன் அவள் எதிரில் உட்கார்ந்து கொண்டான். கிரிஜா அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. மௌனமாக அவனை திரும்பி பார்த்த அவள் புன்னகை புரிவதா வேண்டாமா என்று யோசிப்பவள் போல் காணப்பட்டாள். கோபாலனை பற்றி சற்றென்று பார்த்த அளவில் ஒருவரும் ஒன்றும் கூற முடியாது.
பழக பழகத்தான் அவனுடைய குணம் புரியும். சுருக்கமான அவனுடைய பதில்களையும் அடக்கமான சிரிப்பையும் பார்த்தால் ரொம்ப கர்வம் பிடித்தவன் என்ற தவறான அபிப்பிராயத்தை தான் கொடுக்கும். ஆனால் இரண்டு தினங்கள் நெருங்கி பழகினால் அவனை விட உயர்ந்த உத்தமமான மனிதன் உலகிலேயே இருக்கிறானா என்று சந்தேகம் ஏற்பட்டுவிடும். கோபாலன் ரொம்ப நல்ல பையன். அவன் குணத்தை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியம்தான் ஏற்படுகிறது. இப்படியும் ஒரு பிறவி உலகில் இருக்கிறானே என்று என் மனம் அடிக்கடி வியப்படையும். என் நட்பிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரியவன் கோபாலன். அதை அறியாத அம்மா தப்பாக பேசி கொண்டிருந்தால் எனக்கு கோபம் ஏற்படாமல் என்ன செய்யும் என்று கேட்டான் ஈஸ்வரன். அப்படியா என்று மெல்லிய குரலில் கேட்ட கிரிஜா ரத்ன கம்பளத்தின் மீது கிடந்த புத்தகத்தை எடுப்பவள் போல் கீழே குனிந்து கொண்டாள். அப்போது அவள் கண்களில் லேசாக நீர் கசிந்து நின்றது. அத்தியாயம் 12. சில நாட்களாக கிரிஜா மிகவும் மாறுபட்டு தென்படுவதை ஈஸ்வரன் கவனிக்கத்தான் செய்தான். எப்பொழுதும் பிரகாசமாகவும் புன்னகை அரும்பிய வண்ணம் இருக்கும் அவளது சுந்தர வதனம் கவலை திரைகளால் மூடப்பட்டு சோபை குன்றி காணப்படுவதை கவனித்த அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கிரிஜாவின் உள்ளத்தை வாட்டும் கவலை என்ன? அதை தன்னால் தவிர்க்க கூடுமா என்றெல்லாம் அவளை கேட்டு அறிய வேண்டும் என்று அவன் உள்ளம் ஆசைப்பட்டது. எனினும் கிரிஜா அவனிடம் மனம் விட்டு தன் உள்ள துயரத்தை கூற முன் வரவில்லை. கிரிஜா, என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறாய்? மிகவும் கவலையுடையவளாக தோன்றுகிறாயே, காரணம் என்ன என்று இரண்டொரு தடவைகள் அவளை ஈஸ்வரன் வற்புறுத்தி கேட்டு பார்த்தான். கவலையா? எனக்கா? நீங்கள் இல்லாததையெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் என்று கூறிவிட்டு கலகலவென நகைத்தாள். ஆனால் அந்த சிரிப்பு முன்போல் அவள் இதயத்தின் ஆழத்து நின்றும் எழவில்லை. மனத்துயரை மறைக்க எழும் வறட்சியான நகைப்பு அது என்பதை ஈஸ்வரன் அறிந்து கொள்ளாமல் இருக்கவில்லை. கிரிஜாவின் வாடிய முகம் ஈஸ்வரன் மனதை என்னவோ செய்தது. அவள் உள்ளத்தை வாட்டும் கவலை என்னவாக இருக்கும் என்ற எண்ணம் சதா அவன் மனத்தை உறுத்தி கொண்டே இருந்ததனால் ஈஸ்வரன் முன்னைவிட பல மடங்கு அன்புடன் கிரிஜாவிடம் பழகி வந்தான். சில நாட்களாக கிரிஜா மிகவும் மாறுபட்டு விளங்கினாள் என்பது முற்றிலும் வாஸ்தவமே. ஆரம்பத்தில் மிதிலாவிலாசத்திற்குள் வந்தபொழுது அவளுக்கு ஏற்பட்டிருந்த குதூகலமும் ஆனந்தமும் கடந்த சில நாட்களாக அவளிடமிருந்து சென்றுவிட்டன. வெளிப்பார்வைக்கு பிரமிப்பையும் வியப்பையும் உண்டாக்கும் அந்த மிதிலா விலாசம் உண்மையில் தன் அகத்திற்குள்ளே எத்தகைய மனிதர்களையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்த கிரிஜாவிற்கு மிதிலா விலாஸ் வாழ்க்கையின் மீது கசப்பு ஏற்பட்டுவிட்டது. ச, போதும் இந்த பங்களா வாசம், எப்பொழுது ஊருக்கு போவோம் என்ற மனநிலைக்கு அவள் வந்துவிட்டாள். வந்த புதிதில் ஜெயராமனை பற்றி அவள் அதிகம் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. சிறிது தூரத்தில் செல்லும் அவனை அசப்பில் ஓரிரு தடவைகள்தான் கவனித்திருந்தாள். தோற்றத்தில் நல்ல உயரமும் பருமனும் கொண்டிருந்த ஜெயராமன் நிறத்திலும் சாயலிலும் மட்டும் தந்தையைப் போல் இருந்தான். பசுபதி ஐயரின் முகத்திலே காணப்பட்ட சாந்தமாவது கம்பீரமாவது சிறிதளவு கூட அவனிடம் காணப்படவில்லை. எதையோ இழந்து யாரிடமோ கோபம் கொள்ள தயாராயிருப்பவன் போல் எப்பொழுதும் ஒரு சிறுசிறுப்பான முகபாவம் அவனிடம் குடிக்கொண்டிருந்தது. சிரிப்பு என்பது மருந்துக்கு கூட இல்லாத கடுமை நிறைந்த அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க ஷியாமலா எவ்வளவு அஞ்சுவாள் என்று எண்ணி கிரிஜா ஆச்சரியப்பட்டாள். ஜெயராமன் குணத்திலும் மற்ற இரு சகோதரர்களிலும் மிகவும் வேறுபட்டவனாகத்தான் இருந்தான். ஒருவரிடமும் நெருங்கி பழக ஆசையில்லாதவன் போல் மிதிலா விலாசத்தில் அவன் தனிமையிலே ஒதுங்கி வாழ்ந்து வந்தான். சில நாட்கள் எல்லோரும் எழுந்திருக்கும் முன்பே அவன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவான். சில நாட்கள் அவன் படுக்கையை நின்று எழுவதற்குள் மற்றவர்கள் தங்களுடைய பகல் போஜனத்தை முடித்து கொண்டு விடுவார்கள். தாயாரிடமோ தந்தையிடமோ மற்ற இரு சகோதரர்களிடமோ அவன் ஆமாம் இல்லை என்று கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்ததை தவிர மற்ற ஏதும் பேசியதை கிரிஜா கண்டதில்லை. வாயிலிருந்து முத்து உதிர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறவன் போல் வார்த்தைகளை எண்ணித்தான் பேசினான். வீட்டில் உள்ள மற்றவர்களுடன் கலந்து கொள்ளாது அத்தனை பெரிய பங்களாவில் தனிமையாக வசித்த ஜெயராமன் அநேகமாக ஒவ்வொரு நாளும் இரவில் வெகு நாழிகை சென்ற பின்புதான் வீடு திரும்பினான். நிசப்தமான இரவில் மாடிப்படிகளில் டக் டக் என்று மிதிலா விலாசத்தின் அமைதியை பயங்கரமாக கலைத்து கொண்டு எழும் பாதரட்சியின் ஒசையை கேட்டு கிரிஜா கூட தூக்கத்து நின்றும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். மற்றவர்கள் தூக்கம் கெடுமே என்று கிஞ்சிதமும் யோசிக்காதவன் போல் தென்படும் அவனது செய்கை.
இன்னொரு விதத்திலும் தன் சகோதரர்களை காட்டிலும் மாறுபட்டவனாக அவன் விளங்கினான். வீட்டிலே வந்திருக்கும் விருந்தாளிகளை பற்றி அறிய வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இச்சை அவனுக்கு சிறிது கூட ஏற்படவே இல்லை. தன்னை கடந்து அப்பால் சென்று கொண்டிருந்த அழகி கிரிஜாவை கண்டு அவன் கொஞ்சம் கூட வியப்பையோ அல்லது அவளிடம் பேசி அவளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலையோ வெளிப்படுத்தவில்லை. தர்மாம்பாளின் இரண்டாவது பிள்ளை சந்திரசேகரன் தோற்றத்தில் தாயைப் போல நல்ல சிவப்பாகத்தான் இருந்தான். காதுகளில் முன்புறத்து தலைமையில் லேசாக நரைத்திருந்தது என்பதையும் மேனி பூசினார்போல் தடுத்திருந்தது என்பதையும் தவிர அவனது தோற்றத்தில் இளமையும் கவர்ச்சியும் தான் நிறைந்து நின்றன. சந்திரசேகரன் அழகானவன் என்பதை தவிர அவனிடம் ஒரு பெருங்குறை இருப்பதை கிரிஜா உணர்ந்தாள். மைத்திலியின் கருவிழிகளின் ஆணைக்கு தண்டனிட்டு கொண்டு அடிமையிலும் அடிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கணவன் என்ற ஸ்தானத்தில் இருப்பதற்கு தர்மாம்பாளின் இரண்டு பிள்ளைகளும் லாயக்கற்றவர்கள் என்றுதான் கிரிஜா நினைத்தாள். பார்க்க லட்சணமாக இருந்தென்ன, ஆண்மை கொஞ்சமும் இன்றி அடங்கி போகும் கணவனை எந்த பெண்தான் லட்சியம் செய்வாள்? மனைவியின் அடிமையா கணவன்? ஜெயராமன் பார்ப்பதற்கு அழகன் அல்ல என்ற குறைக்காக அவன் கணவன் ஸ்தானத்தை வகிக்க லாயக்கற்றவன் என்று கிரிஜா எண்ணவில்லை. மனைவியின் அடிமைத்தான் என்று சந்திரசேகரன் தன்னை நினைத்து கொண்டு நடந்து வந்தான் என்றால் ஜெயராமன் மனைவி தனது அடிமை என்றல்லவோ எண்ணிக்கொண்டு ஷியாமலாவை நடத்தி வந்தான். தர்மாம்பாளியின் மூத்த இரு பிள்ளைகளும் மனிதர்கள் என்று மதிப்பிடத்தக்கவர்கள் இல்லை என்று கிரிஜா அவர்களை பற்றி உள்ளூர் அசட்டையாக எண்ணினாள். பசுபதி ஐயரின் மூன்றாவது புத்திரன் ஈஸ்வரனை பற்றி கிரிஜா ஒருவித முடிவுக்கும் வராது குழப்பமடைந்திருந்தாள். சந்திரசேகரனைப் போல் ஒரேடியாக அவன் மனைவிக்கு அடிபணிந்து வாழக்கூடியவன் அல்ல என்பதை மின்னலைப் போல அடிக்கடி அவனிடம் தோன்றி மறைந்த கர்வ மனப்பான்மை எடுத்துக்காட்டியது. அண்ணா ஜெயராமனை போன்று ஈஸ்வரன் ஒரேடியாக இரக்கமற்ற கணவனாக இருக்க மாட்டான் என்பதை அவனுடைய அன்பு காட்டியது. இருந்த பொழுதிலும் ஈஸ்வரனை அவள் நன்கு புரிந்து கொண்டு விடவில்லை. அவனது குணம் முழுவதையும் அறிந்து கொள்ள அந்த சில நாட்கள் போதாதென்பதை மட்டும் அவள் அறிந்திருந்தாள். மைத்திலி அவளை நினைக்கும் மாத்திரத்தில் கிரிஜா உள்ளத்திலே வெறுப்பு குடிகொண்டது. நெளிந்த கூந்தலும் வட்ட கரிய விழிகளும் முல்லை சிரிப்பும் கொண்ட மைத்திலி அழகானதொரு பெண்தான். ஆனால் அவளது அழகும் பேச்சும் செய்கையும் கிரிஜாவிற்கு பசும்புல் தரை மீது சந்தடியின்றி ஊர்ந்து செல்லும் சர்ப்பத்தை தான் நினைவுபடுத்தின. பளபளவென்று மேனியை படுத்த நல்ல பாம்பின் தோலை அழகிய பாதரட்சியாக அணிந்து கொள்ள ஆசைப்படும் நாகரீக யுவதி அதை உயிருடன் தன் பாதத்தின் மீது ஊர்ந்து செல்ல அனுமதிப்பாளா? பல்லுக்கடியில் அடக்கி வைத்திருக்கும் அந்த கொடிய நஞ்சை எண்ணிய மாத்திரம் உடல் பயத்தில் குன்றி ஆவி சோர்ந்து போகாதா? பாம்பு தோல் பாதரட்சியை ஆசையுடன் அணிந்து நடக்கும் நாகரீக யுவதியைப் போல் கவர்ச்சி மிக்க மைத்திலின் எழில் உருவத்தை ஆர்வத்துடன் பார்த்து மகிழலாம். அருகில் சென்று பழக மைத்திலி கருணாகத்தை ஒத்தவள். கருவண்டை நிகர்த்த கண்களிலிருந்து மிதந்து வந்த அந்த கனிவு பார்வைக்கு பின்னால் விஷம் நிறைந்திருப்பதை கிரிஜா அறிந்து கொண்டிருந்தாள். மிதிலா விலாசத்திலே ஒற்றுமையாக வாழ எந்த பெண்ணிற்கும் மைத்திலி ஏற்ற ஓரகத்தியே அல்ல. ஷியாமலா அவளை பற்றி எண்ணும் பொழுது கிரிஜாவின் உள்ளத்தில் அனுதாபமும் அதே சமயம் வெறுப்பும் தான் ஏற்பட்டன. கொடுமையாக நடத்தப்படும் ஒரு ஆத்மாவை கண்டு யாரும் இரக்கப்படுவது சகஜம். இருந்தாலும் ஒரு பெண் தன் சுயமதிப்பை இழந்து அடிமையிலும் கேவலமாக நடத்தும்படி ஏன் அனுமதிக்க வேண்டும்? கேவலம் புழு கூட அல்லவா எதிர்த்து புரட்சி செய்யும்? ஷியாமலாவிற்கு புழுவிற்கு இருக்கும் புரட்சி மனப்பான்மை கூட இல்லாது ஒரே அடியாக வாழ்வதிலே இன்பம் அடைகிறாளா? அடிமை மனப்பான்மை கொண்ட பெண்கள் இரக்கத்திற்கு உரியவர்கள் அல்லர், அருவறுப்புக்கு பாத்திரமானவர்கள். தன்மதிப்பு கொண்ட பெண்மையின் லட்சியங்களை போற்றும் நவீன யுவதி ஒருத்திக்கு மிதிலாவிலாசத்தில் ஒன்றுபட்டு வாழ ஷியாமலா தகுந்த ஓரகத்தி அல்ல என்பது திண்ணம். இப்படி எண்ணிய கிரிஜாவிற்கு ஷியாமலா மீது கொஞ்சம் கூட மதிப்பு ஏற்படவில்லை. தர்மாம்பாள் மிதிலாவிலாசத்த எஜமானியான அவளை கிரிஜா உள்ளூர வெறுத்தாள். அவளுடைய அட்டகாசங்களும் இராட்சச குணமும் அதை கண்டு பயப்படுகிறவர்கள் மீதுதான் பிரயோகிக்கப்பட்டதை கிரிஜா கண்கூட கண்டாள். தர்மாம்பாளின் குரலை கேட்டு நடுங்கும் ஷியாமலாவையும் இவளது காலடி ஓசையை கேட்டு உடல் செலிருக்கும் தேவகியும் தான் அம்மாளின் கொடுமைக்கு அடிக்கடி இலக்காகி கொண்டிருந்தனர். நயிலை போல உயிலாக உலாவி வந்த மைத்திலியிடம் பிரியமாக நடந்து கொள்பவள் போல் காணப்பட்ட தர்மாம்பாள் உண்மையில் மைத்திலி மேல் அன்பு கொண்டவள் அல்ல. சிறிய நாட்டு பெண்ணின் அந்தஸ்திற்கும் செல்வத்தின் பலத்திற்கும் பயந்துதான் அவள் மீது அன்பு காட்டி வந்தாள்.
இந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியாதிருந்தாலும் கிரிஜாவிற்கு வெட்ட வெளிச்சமாக விளங்கியது. மூத்த பிள்ளை ஜெயராமனை கண்டாலோ தர்மாம்பாள் பெட்டிக்குள் இருக்கும் பாம்பாக அடங்கி போனாள். அவனிடம் எதிர்த்து பேசவோ விவாதம் செய்யவோ அவள் முற்படாது மௌனமாக இருந்தாள். தர்மாம்பாள் செல்வத்தையும் அந்தஸ்தையும் பூஜிப்பவள். ஏழை எளியவர்களை இரக்கமின்றி இம்சிக்கும் குணம் படைத்தவள். தனியும் மீறிய பலவான்களை கண்டாலோ சரணாகதி அடைந்துவிடும் கோழை உள்ளம் படைத்தவள். யோசித்து பார்க்கும் இடத்து முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட நாகரிக யுவதி ஒருத்திக்கு மாமியாராக வாய்க்க கொஞ்சமும் அருகதையற்றவள். பசுபதி ஐயர் மித்திலாவலாசத்தின் எஜமானரான அவர் சக்தியெல்லாம் தளர்ந்து நோயாளியாக படுத்திருந்தார். அவருடைய குணத்தை பற்றி அறிந்து கொள்ள கிரிஜாவிற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அவரை காணும் பொழுதெல்லாம் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த அவர் கண்களை மூடிவிட்டால் மித்திலாவலாசம் எத்தனை மாறுதல் அடையும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டேதான் இருந்தது. இப்படி மித்திலாவலாசத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் தன்னுள் சிந்தித்து பார்த்த கிரிஜாவிற்கு அந்த பிரம்மாண்டமான பங்களா ஆரம்பத்தில் அளித்த வியப்பையும் ஆனந்தத்தையும் சில நாட்கள் சென்ற பின் அளிக்காதிருந்ததில் ஆச்சரியமே இல்லை. அன்று ஒரு நாள் இரவு கிரிஜா போஜனத்திற்கு பின்பு மாடி ஹாலுக்குள் வந்தாள். ஒருவரிடமும் பேச இஷ்டமில்லாத அவள் ஜன்னல் ஓரத்திலிருந்து ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு சிந்தனையில் ஈடுபட்டாள். என்னவோ பலமான யோசனையாக இருக்கிறதே, நான் வரலாமா என்று வினவிய அந்த குரல் அவளை திடுக்கிட செய்தது. இன்னும் அவர் ஆஃபீஸிலிருந்து வரவில்லை, உங்களுடனாவது பேசிக் கொண்டிருக்கலாமே என்று வந்தேன் என்று பூர்வ பீடிகையுடன் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் மைத்திலி. அவளது வருகையை எதிர்பாராதிருந்த கிரிஜாவிற்கு அவளுடன் அப்போது ஒன்றுமே பேச பிடிக்கவில்லை என்றாலும் மரியாதைக்காக வாருங்கள் அதற்கென்ன என்றாள். மைத்திலி வாயை திறந்து பேசும் முன் வராந்தாவில் ஒலித்த பேச்சுக்குரல் அவர்கள் இருவரையும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க செய்தது. தேவகி இங்கே வா என்று ஈஸ்வரன் தாழ்ந்த குரலில் அழைத்தான். அவனது குரல் என்றும் இல்லாததொரு கனிவுடன் ஒலித்தது. வராந்தாவின் மறுபுறத்தில் இருந்த அவனை கிரிஜாவினால் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து பார்க்க முடியவில்லை எனினும் அங்கே நடந்து கொண்டிருந்த காட்சியை மட்டும் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது. இந்த பேனாவை உனக்கென்று நான் கடையில் என்று வாங்கினேன். அந்த பேனாவை அம்மா எடுத்துக்கொண்டு விட்டாள் அல்லவா, அதற்காகத்தான் இதை வாங்கினேன். இந்த வைத்துக்கொள் என்றான் அன்பு ததும்பும் குரலில். நீங்கள் வீணாக சிரமம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு இப்பொழுது பேனாவே தேவையில்லை அம்மாஞ்சி என்றாள் அந்த பெண். இப்பொழுது தேவையாக இல்லாமல் இருக்கலாம், பிற்காலத்தில் அதிகம் உபயோகப்படாது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? எடுத்துக்கொள், ரொம்பவும் மிகு பண்ணாதே என்று பரிகாசமாக சொன்னவன் மெதுவாக சிரித்தான். படபடவென்று துடித்த தனது உள்ளத்து உணர்ச்சி வெளிக்காட்டாத கீழுதட்டை பல்லால் கடித்து கொண்ட கிரிஜா நிமிர்ந்து பார்த்தாள் கடைக்கண்ணால். தனது முகபாவத்தை ஊன்றி கவனித்து கொண்டிருந்த மைத்திலி விஷமமாக புன்னகை செய்வதை காண அவளுக்கு கோபம்தான் ஏற்பட்டது. என் சிறிய மைத்துனருக்கு சில நாட்களாக என்னவோ அந்த பெண் மீது அலாதியானதொரு அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஜாடையாக சில சந்தர்ப்பங்களில் கவனித்து கொண்டுதான் இருந்தேன் என்றாள் மைத்திலி வேண்டுமென்றே. கிரிஜாவின் மனதிலே அந்த வார்த்தைகள் சுருக்கென்று தைத்தன. வீட்டிலே குழந்தை முதல் பழகியதனால் பாவம் அவள் மீது அவருக்கு அனுதாபம் இருப்பது நியாயந்தானே என்றாள் விட்டு கொடுக்காமல். அந்த பெண்ணை பற்றி அனுதாபம் யாருக்குத்தான் இல்லை, என் கணவர் கூடத்தான் ஐயோ தாயில்லாத பெண் என இறக்கப்படுகிறார். வெளிப்படையாக தனது அனுதாபத்தை ஈஸ்வரன் அப்படி காட்டுவது பொருத்தமாக இல்லை, என்னவோ என் மனதிற்கு விகல்பமாகத்தான் படுகிறது என்றாள் மைத்திலி. மைத்திலியின் விஷமமான பேச்சு கோபத்தை அதிகமாக உண்டாக்கவே கிரிஜா பேசாது மௌனமாக இருந்தாள். என்னமோ உங்களை பார்த்தால் என் மனம் காரணமில்லாமல் ஒருவித கவலையை அடைகிறது. நான் சொன்னால் நன்றாக இருக்காது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ஒன்று என்னை மிகவும் நிர்பந்திப்பதனால் சொல்கிறேன். சிறிய மைத்துனர் அமெரிக்காவில் இருந்த பொழுது ஒரு அமெரிக்க பெண்ணுடன் சிநேகமாக இருந்தார். அவளை பற்றி அடிக்கடி கடிதத்தில் எழுதுவார். ஊருக்கு திரும்பி வரும் பொழுது எங்கே ஒரு வம்பையும் விலைக்கு வாங்கி கொண்டு வருகிறாரோ என்று எங்களுக்கு எல்லாம் கவலையாகத்தான் இருந்தது. அவரை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை, காலாகாலத்தில் பையன்களுக்கு கல்யாணம் செய்யாது வைப்பதே தவறுதான் என்று முடித்தாள். உடலில் இருந்த இரத்தமெல்லாம் குப்பென்று முகத்தின் மீது பாய்ந்து ஓடுவதை போன்றதொரு வினோத உணர்ச்சி கிரிஜாவிற்கு ஏற்பட்டது. பிறர் மனத்தை எத்தனை தூரம் புண்ணாக்குகிறோம் என்று கொஞ்சமும் யோசிக்காதவள் போல் உல்லாசமாக எதிரே சோபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த மைத்திலியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்து போதும் வாயை மூடிக்கொள் என்று சொல்ல வேண்டும் போல் ஆத்திரம் பொங்கி எழுந்தது கிரிஜாவுக்கு. என்ன விதமாக பதிலளித்தால் அவள் மேலும் பேசாது வாயை மூடிக்கொள்வாள் என்று கிரிஜா யோசித்து முடிவுக்கு வரும் முன் மாடிப்படிகள் சரிந்து பொடியாகிவிடும் போல் பலத்த காலடி ஓசை கேட்டது. அதை தொடர்ந்தாற்போல் ஷாமலா ஷாமலா என்று கர்ஜித்த புருஷனுடைய குரல் ஏக காலத்தில் இருவரையும் திக்பிரமை அடைய செய்ததினால் பேசாது ஒருவரையொருவர்
பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 13. மைதிலி வாயை திறந்து பேசும் முன் மிதிலா விலாசம் முழுவதும் அதிர்ச்சி அடையும்படி படீர் என்று ஜெயராமன் தனது அறையின் கதவை சாத்தும் சப்தம் கேட்டது. கூப்பிட்டது காது கேட்கவில்லையா என்று உரத்த குரலில் கோபத்துடன் அதட்டினான் அவன். தொடர்ந்தார் போன்று தடால் தடால் என ஏதோ விழுகின்ற சப்தத்தை கேட்ட கிரிஜா சிறிது திகைப்புடன் ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். பயந்து போகாதீர்கள், அவர் மனைவியை அடிக்கும் சப்தமல்ல அது. காலில் இருக்கும் பூட்ஸுகளை கழட்டிய தரை மீது அப்படி விட்டறிகிறார் என்று மைதிலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு சிரித்தாள். கிரிஜா பதிலளிக்கும் முன் ஜெயராமன் அறையிலிருந்த குழந்தை அழும் சப்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயராமன் குரல் கோபத்துடன் ஒலித்து கொண்டிருந்தது. இது வேற எழுந்து கொண்டு விட்டதா? ஏன் இப்படி கத்துகிறது சனியன் என்று கணவன் கூறியதை கேட்டு ஷியாமலா அதற்கு கூறிய பதில் அவர்கள் காதுக்கு எட்டவே இல்லை. கிணற்றிலிருந்து பேசுகிறவள் போல் மிகவும் தாழ்ந்த குரலில் அவள் ஏதோ பதில் சொன்னாள். இது என்ன கேள்வி? இப்படி இவர் இறைந்து கத்தி கொண்டு வந்தால் தூங்குகிற குழந்தை எழுந்திருக்காமல் என்ன செய்யுமாம் என்று கேட்டாள் கிரிஜா மைத்திலியை பார்த்து. நான் தூங்க வேண்டும், அந்த சனியனை வெளியில் எடுத்து கொண்டு போ என்று உச்சஸ்தாதியில் இறைந்து கத்தினான் ஜெயராமன். குழந்தை இன்னும் பலமாக அழும் சப்தம் கேட்டது. வெளியில் எடுத்துக்கொண்டு தொலையேன், என் காது கேட்காத இடத்தில் கத்தட்டும், நீ போகிறாயா அல்லது நான் வெளியிலே போகட்டுமா என்று கோபாவசமாக ஜெயராமன் கத்தியதை கேட்ட கிரிஜா பிரமிப்புடன் திரும்பி பார்த்தாள். அழுது கொண்டிருந்த மைந்தனை அணைத்து கொண்டு சமாதானப்படுத்தியபடி ஷாமலா ஹாலை தாண்டி கீழே மெல்ல கடந்து சென்று கொண்டிருப்பதை கண்டார்கள். மாடிப்படியில் மெல்ல இறங்கி கீழே சென்று மறையும் வரை குழந்தை மெல்ல அழுது கொண்டிருக்கும் குரல் அவர்கள் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. பாவம், தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை பயந்து கொண்டு எழுந்துவிட்டது, இதிலே சமாதானம் அடையாமல் அழுகிறது என்று பச்சாதாபத்துடன் கூறினாள் கிரிஜா. பெரிய மைத்துனர் வீட்டுக்கு வரும்பொழுது மிகவும் கோபாவேசமாக காணப்பட்டால் வெளியே ஏதோ அதிருப்திகரமான சம்பவம் நடந்திருக்கிறதென்று நாங்கள் புரிந்து கொள்வோம். கம்பெனி காரியங்களை தவிர அவருக்கு வெளியில் அநேக சொந்த அலுவல்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவைகளில் ஏதேனும் ஒன்று நடந்திருக்காது, மனதிற்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம். அதனால்தான் வீட்டுக்கு வரும்பொழுது ஆத்திரமும் அசூயையுமாக வந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த காட்சி புதிதாக இருக்கலாம், பார்த்து பார்த்து எனக்கு சகஜப்பட்ட விஷயம் இது. இன்னும் எத்தனையோ இந்த வீட்டில் நான் பார்த்து விட்டேன், பார்க்கவும் போகிறேன் என முடித்த மைத்திலி ஒய்யாரமாக புருவத்தை நிமித்தி கிரிஜாவை பார்த்தாள். சொந்த அலுவல்கள் என்கிறீர்களே, அப்படியென்றால் என்று விளக்கமாக கேட்டாள் கிரிஜா. சொந்த அலுவல்கள் என்றால் என்று இழுத்துவிட்டு விஷமமான புன்னகை செய்த மைத்திலி தலையை கீழே சிறிது சாய்த்து கொண்டு மிகவும் மெல்லிய குரலில், எங்கள் கம்பெனியில் வேலையில் இருக்கும் ஒரு டைப்பிஸ்டிற்கும் பெரிய மைத்துனருக்கும் சிநேகிதம் உண்டு, அவர் தினமும் வீட்டிற்கு நேரம் கழித்து வருவதன் காரணம் அவள்தான் என்றாள். மிதிலா விலாசத்தின் மூத்த குமாரனை பற்றி இன்னும் சிறிது அறிந்து கொண்ட கிரிஜா தனக்கு ஏற்பட்ட வியப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கீழுதட்டை கற்களால் கடித்து கொண்டு ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்டாள். கிரிஜாவின் மனத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை அறிந்து கொண்ட மைத்திலி, இதை கேட்டே இப்படி ஆச்சரியப்பட்டு போய்விடாதீர்கள், பெரிய மைத்துனர் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு பெரிய கதையாகவே இருக்கும். சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், அவர் ஒரு அர்ஜுனன் என்று நினைத்து கொள்ளுங்கள். வீரத்திற்கும் அழகிற்கும் பராக்கிரமத்திற்கும் அல்ல, ஆற்றுமணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனன் மனைவிகளை எண்ண முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்களே, அப்படித்தான் இவர் விஷயமும். அடிக்கடி வெளியூர் சென்று மாதக்கணக்காக தங்குகிற ரகசியமும் அதுதான் என்று கூறி முடித்த மைத்திலி அப்புறம் மெல்ல எழுந்து நின்றாள். ஜெயராமனின் அந்தரங்க வாழ்க்கையின் ரகசியத்தை கேட்ட கிரிஜா அருவறுப்பு தாங்க முடியாமல், என்ன அக்கிரமம், அந்த பெண் இத்தனையுமா சகித்து கொண்டிருக்கிறது என்று கேட்டாள். அக்கிரமமாவது மண்ணாங்கட்டியாவது, நீங்கள் ஷியாமலாவிற்கு துளி கூட இறக்கப்பட வேண்டியதில்லை. புருஷன் தவறாக நடந்து கொள்வதற்கு அநேக சந்தர்ப்பங்களில் மனைவிதான் காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஷியாமலா தனக்கு தகுந்த மனைவி அல்ல என்று பெரிய மைத்துனருக்கு உள்ளூர ஒரு பெரிய குறை. அவர் குறைப்பட்டு கொள்ளுவதற்கு தகுந்தபடிதான் அவளும் நடந்து கொள்ளுகிறாள். கணவன் வெளியிலிருந்து வரப்போகிறாரே, கொஞ்சம் அலங்காரமாக இருப்போம் என ஒரு நாளும் அவள் நினைத்ததே கிடையாது. அழுக்கு பிடித்த புடவையும் பரட்டை தலையும் சேர்ந்து எண்ணெய் வழிந்த முகமுமாக எதிர்கொண்டழைக்க மனைவி வீட்டில் இருந்தால் எந்த கணவனுக்குத்தான் வீட்டிற்கு சீக்கிரமே திரும்பி வர தோன்றும் என்று மிடுக்காக கேட்ட மைத்திலி கிரிஜாவை ஏறிட்டு பார்த்தாள். அப்பொழுதுதான் முதன் முதலாக மைத்திலியின் தோற்றத்தை கிரிஜா ஊன்றி கவனித்தாள்.
கடல் அலைகள் போல் சரிந்து நின்ற கருநிற கூந்தல் கழுத்தின் மீது படியும் வண்ணம் நாசுக்காக கட்டப்பட்டிருந்தது. அந்த சிங்கார கொண்டையை தழுவினார் போன்று தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகை பூவின் சரமொன்று அலங்கரித்து கொண்டிருந்தது. துவண்டு மேலே சரிந்து கொண்டிருந்த பச்சை நிற காஷ்மீர பட்டும் அதற்கு தகுந்த மஞ்சள் நிற ரவிக்கையும் மைதிலியின் பொன்னிற மேனியின் அழகை பன்மடங்காக்கி கொண்டிருந்தன. ஆஃபீஸிலிருந்து வரப்போகும் கணவனை வரவேற்க தயாராக மைத்திலி செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் அலங்காரத்தை கண்ணுற்று தனக்குள்ளே அதிசயித்த கிரிஜா பதில் ஒன்றும் கூறாது மௌனமானாள். அவர் வந்தாலும் வந்துவிடுவார், நேரமாயிற்று என கூறிய மைத்திலி தொடர்ந்தாற்போல் பெரியவரை நல்லவர் என்று செய்து விடுவார் போலிருக்கிறது சின்ன மைத்துனர். அவரும் என்ன குத்தடிக்கப் போகிறாரோ கடவுளுக்குத்தான் தெரியும். அவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண் கஷ்டப்படாது சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை என்று பெருமூச்செறிந்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் ஒயிலாக மயிலை போல் மெல்ல நடந்து அவ்விடம் விட்டு சென்றாள். கூடவே எழுந்த கிரிஜா மேலே செல்லாமல் ஆசனத்தில் தொப்பென்று உட்கார்ந்து விட்டாள். மைதிலி கடைசியாக கூறிய மொழிகள் அவள் மனதில் கோபத்தை உண்டாக்கிவிட்டிருந்தன. மைதிலி ஏன் கிரிஜாவிடம் இப்படி பேசுகிறாள்? ஈஸ்வரனை பற்றி அடிக்கடி அவளிடம் துச்சமாக மைதிலி பேசுவதன் கருத்தென்ன? மைதிலி கிரிஜா மீது அனுதாபப்பட்டு கொண்டு மிதிலாவிலாசத்தின் ரகசியங்களை எடுத்து கூறுகிறாளா? பொறாமையினால் இல்லாத விஷயங்களையெல்லாம் புனைந்து கொண்டு பொய் சொல்லி மனதை குழப்புகிறாளா? அவள் மனத்தை குழப்பி அப்படி நோக்க வைப்பதில் மைதிலிக்கு என்ன லாபம்? யோசிக்க யோசிக்க கிரிஜாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. மன கலவரத்து நின்று தெளிவு அடையாத அவள் வெறுப்புடன் எழுந்து தனது அறையை நோக்கி சென்றாள். வராந்தா மீது சற்று தூரத்தில் ஈஸ்வரன் தன்னை பின்பற்றி வருவதை கிரிஜா கவனித்தாள். ஈஸ்வரன் தன்னுடன் ஏதோ பேச விரும்பி வருகிறான் என ஊகித்த கிரிஜா அவன் பக்கம் கூட திரும்பி பாராமல் மிகவும் வேகமாக நடந்து தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவளுக்கு அப்பொழுதிருந்த மனநிலையில் ஈஸ்வரனின் முகத்தை பார்க்க கூட விருப்பமில்லை. மறுநாள் முழுவதும் கிரிஜா நடந்து கொண்ட விதம் கோமதி அம்மாளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அன்று சாயங்காலம் தர்மாம்பாள் விருந்தாளிகளுடன் பக்கத்து டவுனில் நடக்கும் பாட்டு கச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாள். அவர்களை கூட்டி செல்ல வேண்டிய பொறுப்பு ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டிருந்தது. அன்று சாயங்காலம் வெளியில் செல்ல எல்லோரும் அவசரம் அவசரமாக தங்களை தயாரித்து கொண்டு ஈஸ்வரனின் வருகைக்காக காத்திருந்தனர். கிரிஜா மட்டும் தனக்கு தலைவலி என்று சொல்லி வெளியே வர மறுத்துவிட்டாள். தர்மாம்பாள் வற்புறுத்தி அழைத்தும் தனது பெண் பிடிவாதமாக மறுத்து அறைக்குள் சென்று படுத்து கொண்டதை கண்டு கோமதிக்கு கோபம் தாங்க முடியவில்லை. தலைவலி என்றால் எப்படி நாட்டியம் பார்க்க முடியும்? வலுக்கட்டாயம் செய்யாதீர்கள், பாவம் கொஞ்சம் ஓய்வாக படுத்து தூங்கட்டும் அவள் என்று முருவளித்தாள் மைத்திலி. எல்லார் முன்னிலையிலும் தன் மனதில் ஏற்பட்ட கோபத்தை காட்ட முடியாத கோமதி அம்மாள், அப்படியே செய்யட்டும், கிரிஜாவை இன்னொரு நாள் அழைத்து கொண்டு போனால் போச்சு, நாமெல்லாம் இன்றைக்கு போவோம் என்று பகட்டாக பதிலளித்தாள் பல்லை கடித்து கொண்டு. வீட்டுக்கு ஆவலுடன் திரும்பி வந்த ஈஸ்வரன் விஷயத்தை அறிந்ததும் மிகவும் ஏமாற்றமடைந்தான். கிரிஜாவிற்கு தலைவலியாம், நாமெல்லாம் நாளைக்கு போனால் என்ன என்று அவன் வெளியே செல்வதை ஒத்தி போட முயன்றான். அவளுக்கு தலைவலி என்றால் என்ன, நாமெல்லாம் போய்விட்டு வருவோம் என்று கோமதி அம்மாள் தடுத்து கூறவே கிரிஜாவை விட்டுவிட்டு தர்மாம்பாள் வெளியே புறப்பட்டு சென்றாள். இரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வருவதற்குள் கிரிஜா அயந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். தனது மகளின் பிடிவாத குணத்திற்காக அவளை கண்டிப்பதற்கு கோமதி அம்மாளுக்கு சந்தர்ப்பம் அன்று வாய்க்கவில்லை. மறுநாள் காலை தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு கையில் இரண்டு ரோஜா புஷ்பங்களை பறித்து கொண்டு மாடியில் இருந்த தங்களுடைய அறைக்குள் நுழைந்த கிரிஜா தாயார் பெட்டியில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதை கண்டாள். அம்மா, என்ன தேடுகிறாய், என்ன வேணும் என்று கேட்டாள் கிரிஜா. என்னவோ தேடுகிறேன் போ என்று எரிந்து விழுந்தாள் கோமதி. என்னம்மா, காலங்காத்தாலே உனக்கு இத்தனை கோபம் என்று கையிலிருந்த புஷ்பங்களை முகந்து பார்த்து கொண்டே கேட்டாள் கிரிஜா. கோபமில்லாமல் சந்தோஷப்பட சொல்கிறாயாக்கும் உன்னால் எனக்கு என்று கோமதி முடிக்கும் முன் வாயிற்படி அருகே தயக்கமாக வந்து நின்ற ஈஸ்வரனை கண்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். மன்னிக்க வேண்டும், ஒரு வார்த்தை கிரிஜாவிடம் பேச வேண்டும் என்றான் ஈஸ்வரன். இதோ வந்துவிட்டேன் என்று கூறிய கிரிஜா கையிலிருந்த புஷ்பங்கள் இரண்டையும் மேஜை மீது வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். கிரிஜா, உன் தலைவலி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அன்புடன் வினவினான் ஈஸ்வரன். தேவலை, என்னவோ விஷயம் கேட்க வேண்டும் என்று கூறினீர்களே, அது என்ன என்று தன்னை பற்றிய சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் கிரிஜா. விஷயம் ஒன்றும் பெரிதல்ல, சாதாரணம்தான். நாளைக்கு கம்பெனியின் ஸ்தாபன தினம். அதற்காக எங்கள் நண்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு விருந்து கொடுப்பதாக உத்தேசித்திருக்கிறோம்.
அந்த விருந்தின் பொழுது நீ பாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை பற்றி கேட்கத்தான் வந்தேன் என்றான் ஈஸ்வரன். அன்பு ததும்பிய நின்று அவனது கண்கள் கிரிஜாவின் முகத்தை ஆவலோடு பார்த்தன. என்னை மன்னிக்க வேண்டும், அந்த விருந்தில் என்னால் பாட முடியாது என்று கிரிஜா சற்றென்று பதிலளித்தாள். உனக்கு உடம்பு அசௌக்கியமாக இருந்தால் பாட சொல்லி நிர்பந்திக்க மாட்டேன். சௌகரியப்பட்டால் பாட முடியுமா என்று தான் கேட்க வந்தேன். உன்னுடைய இனிய கானத்தை என் நண்பர்களும் மற்றவர்களும் கேட்டு ஆனந்தித்திருப்பதைக் கண்டு நான் பெருமைப்படுவேன், அவ்வளவுதான் என்றான் ஈஸ்வரன் ஏமாற்றமடைந்த குரலில். என் உடம்பிற்கு ஒன்றும் குறைவில்லை. பொது இடங்களிலும் விருந்துகளிலும் கல்யாணத்திற்கும் பாடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அவ்வளவுதான். தயவு செய்து என்னை வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று படபடப்பாக பேசிய கிரிஜா சற்றென்று உள்ளே திரும்பி சென்றாள். முகம் சிவக்க அடுக்கடுக்காய் பெருமூச்சிருந்து கொண்டு படுக்கை மீது வந்து தொப்பென்று உட்கார்ந்த மகளை திரும்பி பார்த்த கோமதி என்ன கேட்டான் ஈஸ்வரன் என்று ஆவலுடன் வினவினாள். இவர்களுக்கெல்லாம் என்னம்மா வேலை? இவர்களுக்கு நான் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்க இங்கே வரவில்லை. ஏதோ நாளை இரவு ஒரு விருந்தாம், அந்த விருந்தில் நான் பாட வேண்டுமாம் என்றால் கோபத்துடன் முகத்தை சுழித்த வண்ணம். பாடுவதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டாயா என்று ஆவலுடன் வினவிய தாயிடம் முடியாது என்று மறுத்துவிட்டேன். பாட்டு கச்சேரி வைக்க வேண்டுமென்றால் வேறு எந்த பாடகியாவது பாட அழைக்கட்டும், நான் இவர்களுக்கெல்லாம் பாட முடியாது என்றால் கோபம் தணியாத கிரிஜா. கோமதி அம்மாள் ஆத்திரத்துடன் பெட்டியை படக்கென்று மூடிவிட்டு மகளின் பக்கம் திரும்பினாள். இதோ பார் கிரிஜா, நீ நடந்து கொள்கிறது கொஞ்சமும் நன்றாயில்லை. நேத்திக்குத்தான் போனால் போகிறது என்று விட்டேன். தர்மாம்பாள் வந்து கெஞ்சி கூட ராங்கியாக வெளியில் வர மறுத்துவிட்டாய். இன்றைக்கு ஈஸ்வரனிடம் பாட முடியாது என்று மறுத்து பேசிவிட்டு வந்திருக்கிறாயே. நீ அவர்களிடம் நடந்துக்கிற லட்சணம் நன்றாக இருக்கிறது என்றாள் கடுமையாக. நான் இவர்கள் இருவருக்கும் எதற்காக சலாம் போட வேண்டும்? எனக்கு இந்த ஊர் புளித்து போய்விட்டது. போதும், நாம் எப்பொழுது ஊருக்கு போகப் போகிறோம் என்று அலுப்பாக இருக்கிறது என்றால் கிரிஜா விட்டு கொடுக்காமல். உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணாவும் ஊருக்கு வரவில்லை என்று தான் எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கிறது ஓடுவதற்கு. கிரிஜா ஒன்று சொல்லிவிட்டேன், நீ இப்படி தத்து பித்தென்று நடந்து கொண்டாயானால் பிறகு எனக்கு கெட்ட கோபம்தான் வரும். உலகம் தெரியாத பெண்ணாக இருக்கிறாய் என்று பல்லை கடித்தாள் கோமதி. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் அம்மா, நான் அந்த விருந்தில் பாடப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம் என்று பிடிவாதமாக கூறிய கிரிஜா படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். நீ கட்டாயம் நாளைக்கு பாட வேண்டும். ஈஸ்வரன் உன்மேல் இப்படி வீணாக மனஸ்தாபப்படும்படி நீ நடந்து கொள்வது நல்லதல்ல என்று கோமதி விழித்து பார்த்தாள். முடியாது என்றால் நீ என்னத்திற்காக நடுவில் பரிந்து பேச வேண்டுமோ தெரியவில்லை. இவர்கள் வீட்டிற்கு வந்தாளியாக நான் வந்தேனே ஒழிய இவர்கள் வீட்டு பாடகியாக நான் வரவில்லை என்று புருவத்தை சினத்துடன் நெளித்தாள் கிரிஜா. போதும், வாயை மூடிக்கொள். தர்மாம்பாளின் காதில் இது பட்டால் நன்றாகத்தான் இருக்கும். உன் ஜாதகமும் ஈஸ்வரனின் ஜாதகமும் பொருந்தியிருக்கின்றது என்று நேற்று ராத்திரி சொல்லி என்னிடம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாள் அவள். பசுபதி ஐயருக்கு உடம்பு கொஞ்சம் சௌகரியமானவுடன் முதல் முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வைத்து கொள்ளலாம். நீ பம்பாய் புறப்பட்டு போக வேண்டாம், இங்கே இருந்து விடு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல இருக்கிறாள். இனியாவது புத்தியுடன் நடந்து கொள். ஈஸ்வரன் மனசாபத்தை வீணாக தேடிக்கொள்ளக்கூடாது என்கிறதன் அர்த்தம் இப்போதாவது புரிகிறதா என பாதி கோபமும் பாதி பெருமையுமாக கேட்ட கோமதி அம்மாள் மகளை உற்று பார்த்தாள். என்ன சொன்னேயம்மா என்று திடுக்கிட்டு வினவிய கிரிஜா எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். காரணமற்றதொரு கலக்கத்தில் அவளது இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. நமக்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இப்படி நீ நடந்து கொள்வதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றாள் கோமதி அம்மாள். ஜாதகம் பொருந்தினால் சரியாகிவிட்டதா? மனமும் பொருந்த வேண்டாமா? நான் இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாள் கிரிஜா ஆத்திரத்துடன். என்ன சொன்னே என்று திகைப்புடன் கேட்ட கோமதி முகவாயின் மீது கையை வைத்து கொண்டு நின்றாள். ஈஸ்வரனை மணந்து கொள்ள முடியாது என்றேன், அவ்வளவுதான் என்று கூறிய கிரிஜா அவ்விடத்தை விட்டு எழுந்து வேகமாக வெளியே சென்றாள். ஏமாற்றம், ஆத்திரம், திகைப்பு முதலிய உணர்ச்சிகளினால் ஏக காலத்தில் தாக்கப்பட்ட கோமதி செயலற்று கற்சிலை போல் உட்கார்ந்து விட்டாள். அத்தியாயம் 14. தங்கள் அறையை விட்டு வெளிப்பட்ட கிரிஜாவிற்கு வராந்தா மீது ஒரு நிமிஷம் கூட நிற்க பிடிக்கவில்லை. விவரிக்க சாத்தியப்படாத சஞ்சலத்திற்குள் ஆழ்ந்த அவள் மிதிலாவிலாசத்தை விட்டு கண்காணாத பிரதேசம் ஒன்றிற்கு ஓடிவிட மாட்டோமா என்ற மனநிலையில் துடித்து கொண்டு வேகமாக கீழே இறங்கி சென்றாள். பங்களாவின் ஒவ்வொரு பாகத்தையும் சுற்றி பார்த்து பழக்கமடைந்திருந்த அவள் மனித சந்தடியற்ற தனிமையான ஒரு இடத்தை நாடி வேகமாக தோட்டத்தின் மறுகோடியை நோக்கி ஓடினாள். மிதிலாவிலாசத்து தோட்டத்தின்
ஒரு புறத்தில் இருந்த கிணறு பல வருஷங்களாக உபயோகமில்லாததனால் மிகவும் சீர்கேடான நிலையில் இருந்தது. கிணற்று கைப்பிடி சுவர் மீது பூசியிருந்த சிமெண்ட் அங்கங்கே பெயர்ந்து கரடுமுரடாக காட்சியளித்தது. அருகிலிருந்த பெரிய மரத்திலிருந்து அவ்வப்பொழுது உதிர்ந்த இலைகள் பெருக்குவாரற்று கிணற்றை சுற்றிலும் குவிந்து கிடந்தன. கிணற்று மேடைக்கு அருகிலிருந்த தோய்க்கும் கல்லின் மீது குவிந்து கிடந்த இலை சருகுகளை அப்புறப்படுத்திவிட்டு கிரிஜா அதன் மீது உட்கார்ந்தாள். ஆத்திரம், கோபம், துக்கம் என்ற பல உணர்ச்சிகளால் குமரிக்கொண்டிருந்த அவள் உள்ளம் சிந்தனை செய்ய சக்தியற்று மிகவும் கலக்கமடைந்திருந்தது. எவ்வளவு நேரம் அந்த நிலையிலேயே அவள் இருந்தாலோ அவளுக்கே தெரியாது. சரக் சரக் என்று இலை சருகுகள் பாதரட்சைகளின் அடியில் நொறுங்கும் சப்தம் கேட்பதை அறிந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஈஸ்வரன் அவளை தேடிக்கொண்டு அங்கு வந்து கொண்டிருந்தான். கிணற்று கைப்பிடி சுவரின் அருகில் வந்து நின்ற ஈஸ்வரன் சிறிது நேரம் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு, கிரிஜா, ஒன்று உன்னை கேட்கிறேன். கட்டாயம் நீ உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். உன் மனதை வாட்டும் வருத்தம் என்ன? எனக்கு தயவு செய்து சொல். அதை என்னால் நிவர்த்திக்க கூடுமானால் வேண்டிய முயற்சி செய்வேன் என்றான் அவளுடன். தனிமையை நாடி ஓடி வந்திருக்கும் தன்னை விடாது பின்பற்றி வந்து நிற்கும் ஈஸ்வரன் மீது அவளால் கோபித்து கொள்ள முடியவில்லை. பரிவு நிறைந்த அவனது பார்வை உள்ளத்து வேதனையை அதிகரிக்க செய்தது. எனக்கு மனக்கவலை ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி வீணாக சிரமப்பட வேண்டாம் என்றாள் தலையை குனிந்தபடி. ஆனால் ஈஸ்வரன் அந்த பதிலை கேட்டு சமாதானம் அடையவில்லை. முல்லை அரும்புகளை நிகர்த்த பற்கள் மெல்ல தெரிய கண்ணங்குழிய சிரிக்கும் கிரிஜாவின் முகம் சில நாட்களாக தனது சோபையை இழந்து வெளிரடைந்து காணப்படுவதன் மர்மம் அவனால் சகிக்க முடியாததாக இருந்தது. உன் மனத்தை சொல்ல இஷ்டமில்லாத விஷயங்களை நான் நிர்பந்தித்து கேட்க மாட்டேன். சில நாட்களாக நீ ஒரு மாதிரியாக மாறிப்போய் இருக்கிறாய். எவ்வளவுதான் நீ மறுத்தாலும் அது உண்மை என்பது உனக்கே தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். நானோ அல்லது என் தாயாரோ மற்ற எவரோ உன் மனதை கஷ்டப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தாள் என்று அவன் முடிப்பதற்குள் குறுக்கிட்ட கிரிஜா, நீங்களும் உங்கள் தாயாரும் இந்த பங்களாவில் இருக்கும் மற்ற யாவரும் விருந்தாளிகளான எங்களிடம் காட்டும் அன்பிற்கும் மரியாதைக்கும் நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என் மனதிலே கொஞ்சம் கவலை ஏற்பட்டிருக்கிறது என்பது வாஸ்தவம். ஆனால் அது எங்கள் குடும்பத்தை பற்றிய விஷயமாகையினால் வெளியில் சொல்ல இஷ்டமில்லை. தயவு செய்து என்னை வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று கூறினாள். அதை முடிக்கும் முன் கிரிஜாவின் குரல் கம்மியது. கண்களில் லேசாக நீர் துளித்தது. மௌனமாக அவளது முகத்தை ஊன்றி கவனித்து கொண்டிருந்த ஈஸ்வரன் மனம் பச்சாதாபத்தினால் பாகாய் கரைந்து, ஐயோ பாவம், கிரிஜாவின் உள்ளத்தை என்ன கஷ்டம் துன்புறுத்துகிறதோ என்று தனக்குள் எண்ணி மனமிறங்கிய அவன், அம்மாவும் மைத்திலி மண்ணியும் இன்று டவுனுக்கு யாரோ சிநேகிதர் வீட்டிற்கு போகப் போகிறார்கள். அவர்களை அங்கே விட்டுவிட்டு நான் நாளை விருந்தில் கச்சேரி செய்ய ஒரு பாடகியினை ஏற்பாடு செய்ய போக வேண்டும். உனக்கு டவுனில் ஏதாவது காரியம் இருந்தால் அவர்களுடன் வரலாம். அதை சொல்லத்தான் உன்னை தேடி பங்களா முழுவதும் அலைந்தேன் என்றான். எனக்கு டவுனில் தற்பொழுது ஒரு காரியமும் இல்லை. நான் வரவில்லை. நீங்கள் சென்று வாருங்கள் என்று பதிலளித்தாள் கிரிஜா. உன் மனம் சரியான நிலையில் இல்லை. உணர்ந்திருந்தும் நான் உன்னை நாளை இரவில் பாட சொன்னேனே, எத்தனை முட்டாள்தனம். என்னை மன்னித்து விடு கிரிஜா என்று மனவெழுச்சியுடன் கூறிய ஈஸ்வரன் தயங்கியபடியே நின்றான். இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று புன்முறுவளித்தாள் கிரிஜா. சரி, நாம் பங்களாவிற்குள் போவோம். இந்த இடம் தனிமையாக உட்கார்ந்து சிந்திப்பதற்கு உகந்த இடமல்ல என்று ஈஸ்வரன் கூறிக்கொண்டே கிணற்றை எட்டி பார்த்தான். அங்கே ஊறிக்கொண்டிருந்த இலைச்சருகுகள் நிரம்பிய கிணற்று நீர் மிகவும் ஆழத்தில் இருந்ததனால் மிக கருமையாக அவன் கண்களுக்கு புலப்பட்டது. கிரிஜா, இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. தயவு செய்து பங்களாவிற்கு திரும்பி வா என்று அழைத்தான் அவன். சற்றென்று ஏற்பட்ட திகிலில் கிரிஜா வாய்விட்டு கலகலவென்று சிரித்தாள். என்னை துன்புறுத்தும் கஷ்டம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவில் அத்தனை பெரிதல்ல. பயப்பட வேண்டாம் என்று பரிகாசமாக கூறிய அவள் தொடர்ந்தார் போன்று, நான் அத்தகைய ஒரு பேதை பெண் அல்ல. என்னை காப்பாற்றி கொள்ள எனக்கே சக்தி உண்டு என்றாள் மிடுக்காக. அப்படியா? என்னை கேட்ட ஈஸ்வரனின் பார்வை
கிரிஜாவின் முகத்தை நாணத்தால் லேசாக சிவக்கச் செய்தது. அதற்கு மேல் அவனுடன் ஒன்றும் விவாதிக்காது எழுந்து பங்களாவை நோக்கி சென்றாள். வெளியே புறப்பட தயாராக இருந்த தர்மாம்பாள் தோட்டத்தில் நின்று திரும்பி வரும் அவர்கள் இருவரையும் கண்டு ஆனந்தத்துடன், கிரிஜா, நாங்கள் டவுனுக்கு போகப் போகிறோம், வருகிறாயா என்று அழைத்தாள். கிரிஜா பதிலுக்கு முன் ஈஸ்வரன், அம்மா, கிரிஜாவுக்கு இன்றைக்கு வீட்டிலே அதிக வேலைகள் இருக்கின்றனவாம், அவள் வரவில்லையாம், நாம் மட்டும் போவோம், எனக்கு ஆஃபீஸிற்கு புறப்பட நாழியாகிவிட்டது என்றான். தர்மாம்பாளும் மைத்திலியும் வெளியே செல்லும் வரை பங்களா வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்துவிட்டு மெல்ல தங்கள் அறையை நோக்கி வந்த கிரிஜா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திகைக்க வைத்தது. கோமதி அம்மாள் படுக்கையில் தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். என்னம்மா உடம்புக்கு என்று கவலையுடன் வினவிய கிரிஜா படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்து தாயின் முகத்தை பார்த்ததும், என்னம்மா அழுது கொண்டிருந்தாயா என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அழுது சிவந்த கண்ணும் முகமுமாக இருக்கும் தன் தாயின் அந்த அலங்கோல நிலைமையை யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்று அஞ்சி அவள் சற்றென்று ஓடி கதவை தாளிட்டு விட்டு தாயின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னத்திற்கம்மா இப்படி அழுது மனதை அலட்டி கொள்கிறாய்? நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் என்பது எனக்கு விளங்குகிறது. யோசித்து பார், உனக்கே நான் சொல்லுவது எவ்வளவு உண்மை என்பது புரியும் என்றாள் வாஞ்சி மிக்கவளாக. யோசித்து நன்றாக பார்த்துத்தான் வருத்தப்படுகிறேன். உன் அபிப்பிராயத்தை தர்மாம்பாளிடம் எப்படி சொல்லுகிறது என்று நினைக்கும் பொழுதே எனக்கு திகிலாக இருக்கிறது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என் தலைவிதி அப்படி செய்கிறது என்றால் திணறியபடி கோமதி அம்மாள் மீண்டும் அடைத்திறந்தார் போல கண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களின் மீது வரிசிக்க ஆரம்பித்தன. அம்மா, நீ வீணாக உன் மனதை புண்படுத்தி கொள்கிறாய். தர்மாம்பாளுக்குத்தான் தெரியட்டுமே, பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் நாம் மயங்கி சரணாகதி அடைந்து விடவில்லை என மிகவும் மிடுக்காக கூறினாள் மகள். பணம் பணம் என்று அதை துச்சமாக பேசினால் மட்டும் சரியாகிவிடுமா கிரிஜா? அது இல்லாமல் நாம் பட்ட கஷ்டங்களை யோசித்து பார். இந்த 32 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் நான் கண்ட சுகம் என்ன? ஐயோ, இன்றைய செலவுக்கு பணத்திற்கு எங்கே போவோம், என்ன செய்வது என்றெல்லாம் கதிகலங்கி இல்லாமையிலேயே காலத்தை தள்ளிவிட்டேன். இந்த இல்லாமை கொடுமை என் ஜென்மத்துடன் ஒழியட்டும், என் குழந்தைக்கு வேண்டாம் என்று தான் நான் நினைத்தேன் என்று கூறிவிட்டு பேச முடியாது விம்மி அழுதாள் கோமதி அம்மாள். தாயின் எல்லையற்ற சோகத்தை கண்டு துயருற்ற கிரிஜா, அம்மா, கடந்து போனதையெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்படாதே என்றாள் சமாதானப்படுத்தும் தோரணையில். இன்று காலையில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாயே, என்னுடைய அட்டிகை ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா என்று விக்கிக் கொண்டு கேட்டாள் தாயார். ஆமாம், அதற்கென்ன வந்துவிட்டது, காணாமல் போய்விட்டதா என்ன என்று அன்புடன் கடிந்து கொண்டாள் பெண். இங்கே ஊருக்கு வருவதற்கு பணத்திற்கு எங்கே போவது, உங்கள் அப்பா சமாச்சாரம் உனக்கு தெரியாதா என்ன? வரன் தேடி பார்க்க யோசனை இல்லாவிட்டாலும் 4 இடங்களுக்கு போய் பார்க்க என்னிடம் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்க அவருக்கு மனமில்லை. அந்த அட்டிகையை விற்கணும் என்று அவர் 4-5 தடவை முயற்சித்து கொண்டிருந்தார். விற்றால் பணத்தை கரியாக்கி விடுவாரேன்னு நான் அவரோடு சண்டை போட்டு இத்தனை நாளும் காப்பாற்றி வைத்திருந்தேன். இங்கே நான் வரும்பொழுது கை செலவிற்கு பணம் வேண்டியிருந்தது. மேலும் உனக்கு உடுத்திக்கொள்ள நல்ல புடவைகள் ஒன்றும் சரியாக இல்லை, அந்த பணத்தை கொண்டுதான் துணிமணி கொஞ்சம் வாங்கினேன் என்றாள் கண்ணீரை துடைத்து கொண்டு. அம்மா, என்னிடம் சொல்லாமல் நீ விற்றது பிசகு. இத்தனை காலம் பத்திரமாக வைத்திருந்த அந்த அழகிய நகையை பாழாக்கிவிட்டாயே என்று கடிந்து கொண்டாள் கிரிஜா பச்சாதாம்பம் மேலோங்கியவளாய். என்னுடைய பாட்டியின் அட்டிகை நல்ல விலை மதிப்புடையது, இது ஒன்று தான் உங்கள் அப்பா கைக்கு கிடைக்காம பத்திரமா காப்பாற்றி வைத்திருந்தேன் என்று கூறிய குமதி துக்கம் தாழாது பெருமூச்செறிந்தாள். அருகிலிருந்த ஒரு சோபாவின் மீது போய் உட்கார்ந்து கொண்ட கிரிஜா அதற்கு ஒன்றுமே பதிலளிக்கவில்லை. தாயின் கண்ணீரும் துக்கமும் அவளது உள்ளத்தை பிடித்து பலமாக உலுக்கின. கிரிஜாவிற்கு அவளது குடும்பத்தின் உண்மை நிலைமை தெரியாத ஒரு புதிய சங்கதி அல்ல. இல்லாமையும் வறுமையும் மலிந்து நின்றவர்களது குடும்பத்து நிலையை அவள் உள்ளூர வெறுத்தாள். கோமதி அம்மாள் கூறிய யாவும் உண்மையே. அவள் தாயார் அத்தகைய தாம்பத்திய வாழ்க்கையில் உண்மையில் கண்ட சுகம் என்ன? அன்பற்ற கணவன். கிரிஜாவின் தந்தை அன்பற்ற கணவனாக மட்டும் இல்லை, பாசமற்ற தந்தையாகவும் இருந்தார். தனது குடும்பத்தின் உண்மையான நிலையை எண்ணி பார்த்த கிரிஜாவின் கண்கள் கலங்கின. துக்கத்தினால் உள்ளம் குமுறியது.
பச்சிளங்குழந்தை பிராயத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத அந்த சிறு வயதில் கிரிஜா ஒன்று மட்டும் அறிந்து கொண்டிருந்தாள். தந்தை குடும்பத்தில் சிறிதும் பாசமற்றவர், தாயார் அவரிடம் துன்பப்படுகிறாள் என்பதை மட்டும் அவளது குழந்தை உள்ளம் புரிந்து கொண்டிருந்தது. அதனால் சின்னஞ்சிறிது வயதிலிருந்தே கிரிஜாவிற்கு தாயின் மீது அலாதியானதொரு பிரியம் உண்டு. தன் பொருட்டு அன்பில்லாத கணவன், பொறுப்பற்ற பிள்ளை இல்லாமை இத்தனையும் சகித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறாள் அவள் என்பதை நன்றாக கிரிஜா அறிவாள். ஆகையினால் அன்று அந்த தாயின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவள் மனதை மிகவும் கலக்கிவிட்டதில் ஆச்சரியமே இல்லை. பலவாறு சிந்தித்து பச்சாதாபம் அடைந்து கண்ணீர் வடித்த கிரிஜா சட்டென சோஃபாவை நின்று எழுந்து படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். அம்மா, நீ வீணாக துன்பப்படாதே. நான் அசட்டுத்தனமாக ஏதேதோ சொல்லிவிட்டேன். நான் ஈஸ்வரனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று திடமான குரலில் கூறினாள். மகளின் மனமாற்றம் கோமதி அம்மாளுக்கு சிறிது ஆச்சரியத்தை கொடுத்தாலும் மிக்க சந்தோஷத்தையும் கொடுத்ததனால் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு வெற்றியுடன் எழுந்து உட்கார்ந்தாள். தாயாருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் முயற்சிகளை தானே இனி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்த கிரிஜா ஈஸ்வரனின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அன்று சாயங்காலம் மாடி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். அஸ்தமிக்கும் சமயம் வீடு திரும்பிய ஈஸ்வரன் நேரே தனது அறைக்குள் சென்றான். ஆஃபீஸ் சென்று வந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டு அவன் கிரிஜா எதிர்பார்த்தது போல் மாடி ஹாலுக்குள் வராமல் தோட்டத்திற்குள் முல்லை கொடிகள் அடர்த்தியாக படர்ந்திருந்த ஒரு மூலையை நோக்கி போய்கொண்டிருந்தான். கொடிகளுக்கு அப்பால் சென்று அவன் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்ற கிரிஜாவிற்கு மேலே என்ன செய்வது என்ற யோசனை தோன்றவில்லை. குழம்பிய மனத்துடன் ஜன்னல் மீது சாய்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். வெகு நேரத்திற்கு பின் தன் உணர்வு பெற்ற அவள் திரும்பி பார்த்தபொழுது வானத்திலே எழும்பிக் கொண்டிருந்த வளர்ப்பிறை சந்திரனின் தன்னொளி மென்மையாக ஜன்னல் வழியை வீசிக்கொண்டிருப்பதை கண்டாள். அஸ்தமித்த அவ்வளவு நேரம் ஆகியும் மைத்திலியும் தர்மாம்பாலும் டவுனிலிருந்து திரும்பி வரவில்லையாதலால் மிதிலா விலாசமே சந்தடியற்று இருந்தது போல அவளுக்கு தோன்றியது. மனதிலே சட்டென ஒரு யோசனை தோன்றவே மாடிப்படிகள் மீது பூனை போல மெல்ல நடந்து சென்று பங்களா வாயிலை அடைந்தாள். ஒரு கணம் தயங்கி நின்றுவிட்டு வேகமாக தோட்டத்தின் மறுகோடியிலிருந்து முல்லை கொடிகள் நிறைந்த இடத்தை நோக்கி நடந்த அவள் உள்ளம் படபடவென்று துடித்தது. காரணமற்றதொரு பயத்தினால் கால்கள் சிறிது தள்ளாடின. முல்லை கொடிகளின் அருகே வந்த கிரிஜா சட்டென்று நின்றுவிட்டாள். கொடிகளுக்கு அப்பாலிருந்து வீசிய சிகரெட் புகையின் மனம் அவளை மேலே செல்லாது தடுத்துவிட்டது. யாரது என்று அதட்டியபடி ஈஸ்வரன் எழுந்து வந்தான். நான் தான் என்று பதிலளித்த கிரிஜாவுக்கு பயத்தினால் நெஞ்சு உலர்ந்து போயிற்று. என்ன வேணும்? ஏதோ அவசரமாக வந்திருக்கிறாய் போலிருக்கிறதே என்று வினவிய ஈஸ்வரன் கையிலிருந்த சிகரெட் துண்டை கீழே வீசி எறிந்தான். நாளை இரவு விருந்தில் பாடுவதற்கு வேறு யாரேனும் பாடகியை ஏற்பாடு செய்துவிட்டீர்களா என்று தெரிந்து கொள்ளத்தான் என்று தடுமாற்றத்துடன் சொன்னாள் கிரிஜா. இல்லை, அந்த யோசனையை நான் கைவிட்டு விட்டேன். ஏன் கேட்கிறாய் என்று வறட்சியான குரலில் பதிலளித்த ஈஸ்வரன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். முல்லை கொடிகளின் இலைகளின் இடையே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருந்த நில ஒளியில் பளிங்கு கல்லால் செதுக்கிய அழகிய சிற்பம் ஒன்று வாய் திறந்து பேசுவதை போன்று அவனுக்கு பிரம்மை அளித்தது கிரிஜாவின் மோகன எழில். உங்களுக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லாதிருந்தால் நாளை இரவு விருந்தின் பொழுது நான் பாட சம்மதிக்கிறேன் என்று கூறிவிட்டு முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். முதலில் மிடுக்காக மறுத்துவிட்டு பிறகு தானே வழியே சென்று ஒப்புக்கொள்வதை குறித்து உள்ளூர அவமானமடைந்த கிரிஜாவிற்கு ஈஸ்வரன் முகத்தை பார்த்து பேசக்கூட தைரியம் ஏற்படவில்லை. இந்த சிறு விஷயத்திற்காக நீ இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ளவே தேவையில்லையே என்றான் கனிவான குரலில் ஈஸ்வரன். உங்களுடைய பரந்த மனம் மறுத்து கூறியதை வெகுவாக பாராட்டவில்லை என்றாலும் நான் காலையில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை குறித்து மிகவும் வருந்துகிறேன். பெருந்தாளிகளான எங்களிடம் நீங்களும் உங்கள் தாயாரும் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் பொழுது என்று அவள் மேலே பேசாத அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வேற்று மனிதரை கண்டு நானி கண் புதைக்கும் பச்சிளங்குழந்தையின் கொஞ்சலும் குழைவும் நிறைந்து நின்ற கிரிஜாவின் அழகிய விழிகள் ஈஸ்வரன் உள்ளத்தை உணர்ச்சி வசத்தில் ஸ்தம்பிக்க செய்தன. ஒரே ஒரு கணம்தான் என்றாலும் ஈஸ்வரனின் இருதயம் அதை கூறும் முன் வெடித்துவிடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. வார்த்தைகள் நெஞ்சை விட்டு வெளிவர மறுத்தன. கிரிஜா என்று தாழ்ந்த குரலில் அழைத்த ஈஸ்வரன்,
நீ உன்னை இந்த வீட்டிற்கு வந்த விருந்தாளியாக கருதி கொண்டிருக்கலாம். ஆனால் என் மனம் அப்படி நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா?" என்று கேட்டு பெருமூச்செறிந்தான். சிலையை போல் தலையை குனிந்து கொண்டு நின்று அவளை ஆர்வத்துடன் உற்று நோக்கிய ஈஸ்வரன், "நீ கேட்காவிட்டாலும் நானே கூறிவிடுகிறேன். உன்னை என் உயிருக்கும் மேலாக காதலிக்கிறேன் கிரிஜா," என்றான் உணர்ச்சியோடு. சரசரவென்று யாரோ நடந்து செல்லும் காலடி ஓசை கேட்டு இருவரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். ஓட்டமும் நடையுமாக பங்களாவை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த உருவத்தை கண்ட ஈஸ்வரன், "யாரது? தேவகியா?" என்று அதட்டி கூப்பிட்டான். தேவகி நிற்கவில்லை. வேட்டை நாயை கண்டு பயந்து ஓடும் மானை போல் ஒரே ஓட்டமாக ஓடினாள் பங்களாவை நோக்கி. இரவு சாப்பாட்டிற்காக ரொட்டிக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த ஷியாமலா ஒரே அடியாக திகைத்து போய்விட்டாள். சமையலறைக்குள் ஓடி வந்த தேவகி விக்கி விக்கி அழுது கொண்டு, "மன்னி!" என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டு விட்டாள்.